ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நான் கவனமாய் கேட்க, அது என் வாழ்க்கையிலே கிரியை செய்யணும் என்று சொல்லி நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என் மேல் இரக்கமாயிரும். உம்மை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் உணர்வை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினாலே என்னை உணர்வடைய செய்யும். ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்று நாம் வாசிக்கிற ஆண்டவர் கொடுத்த வசனமானது மத்தேயு 1:21 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். இயேசு என்றால் மீட்பர். இயேசு என்றால் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் என்று அர்த்தம். எனவேதான் இயேசு என்கிற பெயர் நாம் மன்றாடும்படியாக, நாம் கூப்பிடும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும்படியாக இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹலெலூயா. இயேசு கிறிஸ்து என்ற பெயர் பரலோகத்திலிருந்து அருளப்பட்டது. யோசேப்பும் மரியாளுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த பொழுது மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானதை இந்த யோசேப்பு அறியவில்லை. அவன் மரியாளின் மீது சந்தேகப்பட்டு அவளை விலக்கிவிட வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் யோசேப்பு கனவுல வந்து பேசுகிறார், உன்னுடைய மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ பயப்பட வேண்டாம், அவள் கர்ப்பவதியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால்தான். எனவே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்கிற பெயரை நீ இட வேண்டும். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று ஆண்டவர் யோசேப்போடு பேசுகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசு என்ற நாமம். இந்த பூமியிலே வாழ்கின்ற அத்தனை பேரும் கூப்பிடும்படியாக, கூப்பிட்டு ரட்சிக்கப்படும்படியாக, விடுவிக்கப்படும்படியாக, தங்கள் ஆபத்திலே இயேசுவே என்று கூப்பிடும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த இயேசு என்கிற நாமம் அது வல்லமையுள்ளது. நம்ம பார்க்குறோம் ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு என்றாலே அதிசயமானவர், ஆலோசனை தருகிறவர். இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது. அவர் நித்திய பிதா, என்றென்றைக்கும் நமக்கு தகப்பனாயிருக்கிறவர், சமாதான பிரபு, சமாதானம் கொடுக்கிறவர். பாருங்க, இந்த இயேசு என்கிற பெயரில் அத்தனையும் அடங்கி இருக்கிறது. இயேசு என்கிற பெயரில் வல்லமை இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. அந்த நாமம் அத்தனையும் தாங்கி நிற்கிற அந்த இயேசு என்ற நாமத்தை இந்த குழந்தைக்கு நீ இட வேண்டும். ஏனென்றால் இந்த இயேசு என்கிற நாமம் கொண்ட இந்த குழந்தை தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டது, தேவனுடைய குமாரன் எனப்படும்.
அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டதுதான் இயேசு என்ற நாமம். ரட்சிப்பு என்றால் நாம் என்ன என்று நினைக்கிறோம்? ரட்சிப்பு மீட்பு, ரட்சிப்பு என்றால் சுதந்திரம், சுதந்திரமாக நம்முடைய இருதயம் சுதந்திரமாக இருப்பது. பாருங்கள், ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு கிளி, அந்த கூண்டுக்குள்ளே அதையால் என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. அந்த பறவையினுடைய இயல்பு என்ன? பறந்து திரிவது, சுதந்திரமாக பறப்பது. ஆனால் அந்த பறந்து திரிகிற அந்த பறவையை பிடித்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் அதுக்கு எவ்வளவுதான் தீனி போட்டாலும், எவ்வளவுதான் அதை பராமரித்தாலும் அதுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அது ஒரு அடைக்கப்பட்ட, ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் அது இருக்கிறது. அதை திறந்து விடும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக உல்லாசமாக அது பறந்து செல்கிறது. ஹலேலூயா. அந்த ஒரு சுதந்திரத்தை தான் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அதுதான் வந்து அந்த சுதந்திரம்தான் ரட்சிப்பு. நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். அநேகரை நம்ம பார்க்கும்போது வெளி பார்வையில் அவங்க நல்லா சுதந்திரமாக இருக்கிறது போல தெரியும். வெளி பார்வையில் அவங்க நல்லா சுகமாக, நல்லா எல்லா வசதிகளோடு அவங்க சந்தோஷமாக இருப்பது போன்று தெரியும். ஆனால் அவளுடைய ஆத்மா ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். ஹலேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் நீக்ரோ என்கிற அந்த கருப்பு இனத்தவர்களை வந்து அடிமை விலைக்கு விற்று அவங்கள வந்து வேலை வாங்கி தனக்கு அடிமையாய் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அடிமையாக விலைக்கு விற்கப்பட்டார்கள். அந்த வேலைக்கு, ஏதாவது வேலைக்கு வேணுமா, வீட்டு வேலைக்கோ எந்த வேலைக்கோ அவர்கள் ஆடு மாடு விற்பது போல அங்கே மனுஷர்கள் விற்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கே ஆபிரகாம் லிங்கன் என்பவர் ஒரு முறை ஒரு அடிமை இனத்தில் இருந்த அந்த ஒரு அடிமைப்பட்டு இருந்த ஒரு மனிதன் மிகவும் கத்தி கொண்டு இருந்தான். ஐயோ, என்னை என்ன செய்ய போகிறாங்களோ, யார் என்ன விலைக்கு வாங்க போகிறாங்களோ, நான் எங்கே போய் கஷ்டப்பட போகிறேனோ என்று சொல்லி அவன் மிகவும் கத்தி கொண்டு இருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த இந்த ஆபிரகாம் லிங்கன் என்பவர் அவனை ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து அவர் வாங்கினார். வாங்கின உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரல்ல, அவர் சொன்னார், நான் உன்னை விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், ஆனால் நீ எனக்கு அடிமை இல்லை. உன் இஷ்டம் போல் நீ எங்கே போகணுமோ போகலாம், நீ என்ன செய்யணுமோ செய்யலாம், நான் உன்னை சுதந்திரமாக விடுகிறேன். நான் உன்னை எனக்கு வேலையாக, எனக்கு அடிமையாக இருக்கும்படி நான் உன்னை விலைக்கு வாங்கலை. நீ சுதந்திரமாக உன் விருப்பம் போல நீ செயல்படும்படியாகவே நான் உன்னை விலைக்கு வாங்கினேன் என்று சொன்னாராம். ஹலேலூயா. அவனுக்கு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் வந்து ஏதாவது வேற எங்கேயும் போய் நான் வேலை செய்கிறத விட என் மேலே இவ்வளவு அன்பு வைத்து நான் சுதந்திரமாக வாழணும் என்று சொல்லி என்னை விலைக்கு வாங்கின உங்ககிட்டே நான் என்ன செய்வேன், வாழ்நாள் முழுவதும் நான் வேலை செய்வேன், நான் உங்கள் கூடவே இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொன்னானான். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் அடிமைப்பட்டிருந்த நம்மை, பிசாசின் கையிலே அடிமைகளாக இருந்த நம்மை, இயேசு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். நாம் யாருக்கும் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதே ஆண்டவருக்கு பிரியம். எந்த ஒரு மனுஷனுக்கும் நாம் அடிமை இல்லை, எந்த பிசாசுக்கும் நாம் அடிமை இல்லை. இயேசுவின் இரத்தம், இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு, இந்த மாபெரும் ரட்சிப்பு. இது இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். எப்படி அந்த ஆபிரகாம் லிங்கன், அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி, அதன் பிறகு அவர் அந்த அடிமைத்தனத்தை அவர் ஒழிக்க பாடுபட்டு அந்த அடிமைத்தனத்தினுடைய அந்த முறையை அவர் மாற்றினார் அந்த தேசத்தில். அதே போல தான் ஆண்டவரும் அடிமைத்தனத்தை, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளால் அவருடைய அன்புக்கு அடிமையாக வாழ்நாள் முழுவதும் நம்மை பிசாசின் கையிலிருந்து ரட்சித்து கொண்டு வந்த, பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து கொண்டு வந்த அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களை,
பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு பிரியம். ஹலேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா தேவனோடு பிணைக்கப்பட வேண்டும். அவர் நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். நம்முடைய அன்புக்காக இயங்குகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நாமனால் நாமும் என்ன செய்கிறோம், திரும்பவுமாய் தவறு செய்து பாவம் செய்து அந்த ரட்சிப்பை குறித்து வர வர ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த ஆண்டவர் மீதுள்ள அன்பு, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஆவியிலே அனலாய் அந்த உற்சாகம், நம்பிக்கை எல்லாம் அப்படியே வர வர குறைந்து போய் நம்ம அனலுமின்றி குளிருமின்றி என்ன செய்கிறோம், திரும்பமாய் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் கைக்குள்ளாக போய் நாம் சிக்கிக்கொள்ளுகிறோம். அப்படி நாம் இருக்கவே கூடாது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம், அவர் வந்து மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. யோவான் 3:17 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தையே ரட்சிக்க வந்தார். உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறார்கள். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கி இருக்கக்கூடாது. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த, நம்மை ரட்சிக்கும்படியாக. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஏனென்றால் எல்லாருக்காகவும் தான் அவர் என்ன செய்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அவரை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நாம் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்கள் யார் பெயரை சொல்லி கூப்பிடுவீங்க? சில வேளையில் உங்களுக்கு உதவி செய்வங்கிட்ட போனால் நமக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி அவங்கள தேடி ஓடுவீங்க. அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவீங்க. இன்னுமோ அவங்க இருக்கிற இடத்த தேடி போவீங்க. இவங்ககிட்ட போனால் நமக்கு ஏதாவது ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் எங்கு போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. நாம் எதிர்பார்க்கிறபடியே நமக்கு கிடைக்காது. மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வராது. இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் ஒன்றே, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் வழியாவது எப்படியாவது நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நேரடியாக வந்து நமக்கு செய்கிறதில்லை. யார் வழியாவது நமக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக அவர் நமக்கு நம் மீது ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அநேகர் ரட்சிப்புனா என்ன என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்கிறாங்களே என்று சொல்லி நம்ம நினைக்கிறேன். நான் கூட அப்படி தான் நினச்சேன் தொடக்கத்தில், என்ன ரட்சிப்புனா என்ன, ஏன்னா ரட்சிப்புனா என்னன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்குறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் என்று முதல்ல தெரியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு தான் அங்கே வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் ரட்சிப்பு என்றால் என்ன என்று ஆண்டவர் எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. நம்ம வாசிக்கலாம் ரோமர் 10:9-13 உள்ள வசனங்கள் இதை தெளிவாய் சொல்லுகிறது. 10:9 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார், இயேசு எனக்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், எனக்காகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார்,
எனக்காகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். என்னை வாழ வைக்கவே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரே இரட்சகர். இயேசுவே இரட்சகர். இயேசுவே ஆண்டவர் என்று வாயை திறந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படி அறிக்கை செய்கிறோமா? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு நீதியை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய நீதியினாலே நம்மை மூடுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஒரு அழுக்கான கந்தல் துணியை போல இருக்குது. ஆனால் அவருடைய நீதி அது வெண்மையாக்கப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, சுத்தமான நீதியுள்ள தேவன் அவருடைய நீதியின் சால்வையினாலே நம்மை மூடுகிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுதே ஆண்டவர், நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இவள் எனக்கு நீதிமான், என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நமக்கு ஒரு ஒரு ஓவர் கோட்டு, நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுக்கான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் மேலே ஒரு அழகான ஒரு வஸ்திரத்தினாலே நம்மை, அவருடைய வஸ்திரத்தினாலே நம்மை மூடி நம்மை ஒரு அழகானவர்களாக, ஒரு கம்பீரம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை இவ பாவி, இவ எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை வாயினாலே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக்கப்படுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னா, விடுதலை கிடைக்கும்னா என்ன செய்யணும்? வாயை திறந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். ஹல்லேலூயா. அழுகிற பிள்ளைக்கு தான் தாய், ஐயோ பசிக்குது போலுக்கு பிள்ளை அழுதுன்னு உடனே பால் கொடுப்பா. அது பசியாக இருந்தாலும் அழாமல் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன்னா ஏன் பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருக்கு, அதுக்கு பசிக்கல போலுக்கு, சரி தூங்கட்டும் என்று சொல்லி அவ்வளோ வேலையை பார்த்து கொண்டு இருப்பார்களாம். அதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாம் வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அதை அப்படியே விட்டு விடுகிறோம். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் நாள்தோறும் உம்முடைய நீதியையும், சங்கீதம் 71:15 சொல்கிறது, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். நாள்தோறும் ஆண்டவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் குறித்து அவர் அறிக்கை செய்து கொண்டே இருப்பாராம். பாருங்க, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பிலே நாம் நிற்க, இந்த ரட்சிப்பிலே வளர பக்தியோடும் ஜாக்கிரதையோடும் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 2:12 நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் பிரயாசப்பட வேண்டும். நம்மிடத்தில் அந்த பிரயாசம், அந்த நடுக்கம், அந்த ரட்சிப்புக்களுடைய என்னென்னு நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்வாங்கி போகிறோம். நாம் பயபக்தியோடு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்க, ரோமர் 11:10-11 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அவர் பார்ப்பதில்லை. அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. அவர் யாரையுமே என்ன செய்கிறதில்ல, யாரு இன்னார் என்று அவர் பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அவர் பூமியில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பணிந்து, ஆண்டவரே நான் உம்மை பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், நீரே என் இரட்சகர் என்று அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு இரட்சிப்பை கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனமாயிருக்கிறது. பிலிப்பியர் 2:10-11 நாம் வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாவுகள் யாவும்
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒரு முறை கண்களை மூடி முழங்கால்ல நின்று அல்லது முழங்கால் நிற்க முடியாதவங்க எந்திரிச்சு நின்று நம்முடைய இருதயத்தில் கை வைத்து நம்முடைய ரட்சிப்பை நாம் புதுப்பித்து கொள்வோம். நம்முடைய இருதயத்தில் இடது கையை நெஞ்சில் வைத்து வலது கையை உயர்த்தி உங்கள் இருதயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார், எனக்காகவே அவர் மரித்தார் என்று உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசித்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என்னை காப்பாற்றுகிறவர், இயேசுவே என்னை பாதுகாக்கிறவர், இயேசுவே எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு முன்பாக என்னுடைய முழங்கால்கள் முடங்கி இருக்கிறது. உம்மை நான் பணிந்து குனிந்து நான் உம்மை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை ரட்சித்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை ரட்சித்தீர் கர்த்தாவே. உம்முடைய நீதியின் சால்வையை எனக்கு நீர் போர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ நான் ரட்சிக்கப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை பாதியாக பார்க்கவில்லை, என்னை நீதிமானாய் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை எல்லாம் நீர் மூடி மறைக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்து போடுகிறீர் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் அப்பா எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாய் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் என்னை விட்டு விலக்குகிறீர் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவே என் இரட்சகர் என்று நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எனக்காகவே நீர் உயிர்த்தெழுந்த என்றும் உயிரோடு இருக்கிறீர் என்று நான் அறிக்கை செய்வேன் அப்பா. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா.